வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம். வெல்கம் டு ஜெயாட்சி வழங்கும் அடுப்பங்கரை டீ கிச்சன். நம்ம டீன் கிச்சனில் இன்றைக்கி வந்திருக்கவங்க நிவேதா. இவங்க உங்களை பற்றி சொல்லுங்க நீங்கள். ஹலோ சார், நான் அண்ணாதாஸ் காலேஜ் படிக்கிறேன். வாவ், ஓகே. தேர்ட் இயர் ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட். நான் திருவேற்காடுலேருந்து வரேன். திருவேற்காடுலேருந்துங்க. உங்களுக்கு எவ்வளோ ஆர்வம் இருக்குது சமையலில்? குக்கிங் வந்து காலேஜ் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன். யூடியூப் பார்த்து சின்ன சின்ன ஸ்நாக்ஸு, அப்புறம் கொஞ்சம் போன அப்புறம் மஷ்ரூம், பன்னீர், அந்த மாதிரி கொஞ்சம் இன்னோவேட்டிவா. சோ உங்களுக்கு வந்து சமையல் செய்யிறது ரொம்ப பிடிக்கும். இப்போ இன்ட்ரஸ்டடா இருக்கு. சோ வாட் இஸ் अदर ஹாபி உங்களுக்கு? நான் டெய்லரிங் கிளாஸ் போறேன். வெரி குட், வெரி குட். அந்த மாதிரி டிசைனிங் அதலலாம் கொஞ்சம் இன்ட்ரஸ்ட். ஓ, யூ ஆர் டிசைனிங் ஃபேஷனிங் ரொம்ப பிடிக்கும். ஆமா சார். அதே மாதிரி சிங்கிங், டான்சிங் அதலாம் இல்ல சார். இல்ல, அதலாம் தெரியாது. ஓகே. சோ அபௌட் ஈட்டிங், சமையல் பிடிக்குமா? சாப்பிட பிடிக்குமா? சமைக்க பிடிக்குமா? ஃபர்ஸ்ட் சாப்பிட தான் பிடிக்கும். என்ன மாதிரி சாப்பிட உங்களுக்கு பிடிக்கும்? எனக்கு இந்த மாதிரி புதுசு புதுசா, யூஷுவல் குக்கிங் இல்லாம புதுசா எது பண்ணனும். நான் வெஜ் வெஜிடேரியனா? இல்ல, வெஜிடேரியன் தான். பியூர் வெஜிடேரியனா? எக் சாப்பிடுங்கல? எக் மட்டும் சாப்பிடுவோம். ஏனா டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. பிரிஸ்கிரைப் எக் சாப்பிட சொல்லிருக்காங்க. வெரி குட். ஸ்பெக்ஸ் போட்டுருக்கேன். வெரி குட். ஓகே, ஓகே. சோ யூ ஆர் இன்ட்ரஸ்டட் இன் only எக். யூ ஆர் வெஜிடேரியன். அப்படி கூட அப்படி சொல்லிக்கலாம் இல்லையா? வெரி குட். இன்னைக்கு நிவேதாக்கு நம்ம சொல்லித்தர போகிற டிஷ்ஷு ஒரு அட்டகாசமான முட்டை குடமிளகா மசாலா செய்ய போகிறோம். கிச்சன் போய் பார்க்கலாமா? வாங்க. இன்னைக்கு நம்ம நிவேதாக்கு சொல்லித்தர போகிற டிஷ் பார்த்திங்க அப்படின்னா முட்டை குடமிளகா மசாலா, ஒரு கலக்கலான ஒரு டிஷ்ஷு. ஸோ அதை செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் நம்ம என்னென்னு பார்ப்போம். முட்டை ஒரு நம்பர், வெங்காயம் ரெண்டு கை, குடமிளகா ஒரு நம்பர், எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி, உப்பு தேவையான அளவு, தக்காளி பழம் ஒரு கை, மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன், தனியாத்தூள் மூணு டீஸ்பூன், சோம்பு ஒரு டீஸ்பூன், கருவேப்பிலை மூணு வத்து. முட்டை குடமிளகாக்கு தேவையான பொருள் பார்த்தோம், அது எப்படி செய்யணும் பார்ப்போம். எண்ணெய் ஊற்றுறோம், சோம்பு கருவேப்பிலை தாளிக்கிறோம், வெங்காயத்தை வதக்குறோம், தக்காளி பழத்தை வதக்குறோம், குடமிளகாய் வதக்குறோம், மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தேயத்தூள் போட்டு கொஞ்சம் பரப்புன மாதிரி வச்சுட்டு நாலு முட்டையை உடச்சி ஊற்றி அதில் கொஞ்சம் உப்பு போட்டுடுறோம். அப்படியே பரட்டிகிட்டே வரும். ஒரு எக் பூர்ஜி மாதிரி இந்த மசாலா கலக்கலாக சப்பாத்தியோட உள்ளே வச்சு ரோல் பண்ணி காட்டிடுற போகிற சாப்பிட்றதுக்கு கலக்கலாக இருக்கும். அதே மாதிரி ஒரு நல்ல சாம்பார் சாதத்தோடு சாப்பிடும்போது இந்த குடமிளகா முட்டை வறுவல் கிளாஸாக இருக்கும். இப்போ அதை வந்து நிவேதா செய்ய போகிறாங்க, நம்ம பார்க்க போகிறோம். என்ன ஊற்றுங்க நிவேதா? கொஞ்சம் ஓகே. இதில் சோம்பு எடுத்துக்கோங்க. சோம்பு போடுங்க. கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. வெங்காயம் எடுத்துக்கோங்க. போடுங்க. இன்னும் கொஞ்சம் வதக்குங்க. நல்லா வதக்குங்க. முக்கால் பாகம் வதக்கிறா போதும். நீங்கள் வதங்கும் போது என்ன பண்ணுறீங்க? தக்காளி பழத்தை போட்டுருங்க. போடுங்க. போதும் போதும் போதும். பச்சை மிளகா இருக்க போடுங்க. போடுங்க, அதை உடச்சி போடுங்க. பச்சை மிளகா இருக்கா? ஆ, போதும். ஓகே, 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 ஓகே. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன போட்டிங்க? முதல்ல என்ன தாளிச்சிங்க? ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கிட்டோம், அதுக்கப்புறம் சோம்பு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு அப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா. சூப்பரா, வெரி குட். என்ன பண்ணுறீங்க? குடமிளகா போடுங்க இதில். யா, அப்படியே போட்டுங்க. அது ஜாஸ்தி போட்டுங்க. வெரி குட். மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கல். ஓகே, இதில் என்ன பண்ணுறீங்க? இப்போ எக்ஸ்ட்ராவாக குடமிளகா போட்டுருக்கீங்களா? வெரி குட். நான் சிம்பிள் வச்சுக்கிறேன். இப்போ மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் இடுங்க. கொஞ்சமாக போதும். மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. ஓகே, போதும் 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 போதும். தனியாத்தூள் எடுத்துக்கோங்க. தனியா தான், தனியாத்தூள் போடுங்க. இன்னும் கொஞ்சம் போடுங்க. இன்னும் கொஞ்சம் போதும். உப்பு எடுத்துக்கோங்க.
போதும், மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு வாட்டி சொல்லுங்க என்னென்ன போட்டிருக்கீங்க. இப்போ கொடமிளகா போட்டக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகா தூள், தனியா தூள், அப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட். சால்ட் வெரி குட். ஓகே ஃபைன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்லா வதக்குவோம். இல்லை நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு முட்டை எடுத்துக்கோங்க. ஒன்று ஒரு ஒன்று ஒன்றா உடச்சி ஊற்றிக்கோங்க. நீங்கள் வந்து கப்பில் ஊற்றிக்கிறீங்களா, அப்படி டைரெக்டாக உடச்சி ஊற்றிங்களா? உடச்சிங்க. வெரி குட், நைஸ், சூப்பர். ஓகே, ஓகே, சூப்பர். ஓகே, அப்படியே அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி விடுங்க. இப்போது இந்த குடமிளகா எக், அதாவது முட்டை மசாலாவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு சோப்பு கருவேப்பிலை தாளிச்சிட்டு வெங்காயத்தை வதக்கிட்டு தக்காளி பழத்தை வதக்கிட்டு பச்சை மிளகாய் போட்டுட்டு அதை மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் போட்டு குடமிளகாய் போட்டு வதக்கிட்டு கடைசியில் முட்டையை உடச்சி ஊற்றிருக்கோம். இப்போது அப்படியே திருப்பங்க பார்ப்போம். ஓகே, பரவாயில்ல, திருப்பங்க. வெரி குட், வெரி குட். யா 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 யா, ஓகே, வெரி குட். நல்லா சூப்பர். கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை போடுங்க. இல்லை நான் சிம்மில் வச்சுக்கிறேன். கொத்தமல்லி கருவேப்பிலை போடுங்க, கொஞ்சமாக போடுங்க, கொஞ்சமாக 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 போதும் போதும் போதும். கருவேப்பிலை போடுங்க போதும் போதும். ஓகே, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்க, அப்படியே எடுத்து இதில் கொடுங்க பார்ப்போம். அப்படி பண்ணிச்சிட்டேன். வாவ், ஃபேன்டாஸ்டிக், ஃபேன்டாஸ்டிக். கொஞ்சம் கொத்தமல்லி போடுங்கிறது. இது பேர் என்னமா? எக் மசாலா. எக் என்ன மசாலா? எக் கேப்சிகம் மசாலா. சூப்பர். ஸோ ஒரு வாட்டி எப்படி பண்ணுங்க சொல்லுங்க. ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கிட்டோம், அப்புறம் சோம்பு கருவேப்பிலை தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டோம், அப்புறம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டோம். தக்காளியும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கொடமிளகா, அப்புறம் முட்டை உடச்சி ஊற்றிட்டு மஞ்சப்பொடி, மிளகாத்தூள், தனியாத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லா வேகிற அளவுக்கு வதக்கிட்டோம். சூப்பர், கலக்கிட்டீங்க. ஸோ அட்டகாசமான ஒரு கொடமிளகா முட்டை போட்டு அழகாக வதக்கிட்டாங்க, ஒரு மசாலா செஞ்சுருக்காங்க. நிவேதா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கேஷுவலாக, அதாவது ஒரு எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ரொம்ப அழகாக பண்ணாங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? பண்ணிப்பா. நிவேதா ஒரு கலக்கலான எக் கேப்சிகம் மசாலா பண்ணாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு வந்து ரொம்ப கேஷுவல், அதாவது நம்ம அது சமையல் தெரியுதுன்றது அழகாக ப்ரூவ் பண்ணி காமிச்சாங்க. ஸோ தட்ஸ் வாட் இட் இஸ். நிவேதா, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஸ்டார்டிங் கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு, அப்புறம் போக போக நல்லா இன்ட்ரெஸ்டாக குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணி. அப்படியா? இப்போ இது ஜேஆர்டிவியில் வருது. ஓ, ஹாப்பி யூ ஃபீல்? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை, நான் வந்து குக் பண்ணுவேன், உங்களை பார்ப்பேன் அதெல்லாம். ஸோ ஸ்டார்டிங் நர்வஸாக இருந்தாலும் அப்புறம் இன்ட்ரெஸ்டடாக குக் பண்ணேன். அருமையான ஒரு டிஷ். இது அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி சப்பாத்தியில் வச்சு ரோல் பண்ணி சாப்பிடும்போதும் கலக்கலாக இருக்கும். நம்ம டீன் கிச்சனை பார்த்திங்கன்னா 6வதுலேருந்து 7வதுலேருந்து நிறைய பிள்ளைங்க வந்து செஞ்சுட்டு போனாங்க. இன்றைக்கி வந்து பிள்ளைங்க பார்த்திங்கன்னா ஒரு காலேஜில் படிக்கிற 3rd இயர் படிக்கிற குழந்தை வந்து செஞ்சுட்டு போகிறாங்க. அருமையான ஒரு எக் கேப்சிகம் மசாலா செஞ்சாங்க. ஸோ நம்ம டீன் கிச்சனில் நிறைய பேர் வந்து செஞ்சுருக்காங்க. நீங்களும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், வாங்க கற்றுக் கொடுக்குறோம், நீங்கள் செய்யுங்க. இதே மாதிரி வேறு டீனோட பார்ப்போம். டில் அண்ட் ஸ்டே டியூன்.